நம்ம எல்லோருக்குமே தக்காளி சாசை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? கொஞ்சம் தக்காளி எடுத்து மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துட்டா தக்காளி கெச்சப் ரெடி ஆகிரும்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு கெச்சப் வேறு மாதிரி தயார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிநவீன டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டம் இது. தக்காளியை விளைய வச்சதுலேருந்து கெச்சப்பாக பேக் பண்ணுறது வரைக்குமான ப்ராசஸில் பல வகையான மிஷின் வழியாக தான் தக்காளி கடந்து போகுது. இதில் முத ப்ராசஸாக தக்காளி நல்லா விளைஞ்ச பிறகு டொமோட்டோ ஹேர்வெஸ்டர் மிஷினை வச்சு தக்காளியை செடியிலிருந்து பறிச்செடுத்து ட்ரக்கில் மாற்றுறாங்க. இந்த டொமோட்டோ ஹேர்வெஸ்டிங் மிஷினோட விலை 95 லட்சத்துக்கும் இல்லை அதற்கு மேலேயும் விலை அதிகமாக இருக்கும். அடுத்ததாக தக்காளி எல்லாம் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு கொண்டு வந்து பேசிக் கிளீனிங் பண்ணுறாங்க. பல வாட்டி இந்த மாதிரி இன்டென்ஸ் கிளீனிங் பண்ணாதான் தக்காளியில் ஒட்டி இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகும். இந்த யூனிட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸ் கிளீனிங் மிஷினை ரொம்பவே டெக்னிக்காக வடிவமைச்சிருக்காங்கன்னு. அடுத்ததாக ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. இங்கே கெட்டுப்போன தக்காளிகள் எல்லாம் நீக்கம் பண்ணுறாங்க. கிளீனிங் எல்லாமே முடிஞ்ச பிறகு மெயின் யூனிட்டுக்கு தக்காளியை கொண்டு போகிறாங்க. இங்கே பழுத்த தக்காளியை நீக்கம் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததாக ஸ்டீம் பாய்லர் பயன்படுத்தி தக்காளியை சூடான நீராவியால் வேக வைக்கிறாங்க. நீராவியால் நல்லா வேக வைக்கப்பட்ட தக்காளியை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறமா வெளியே வர தக்காளிகளில் வேகாத தக்காளிகள் இருந்தால் அதை நீக்கம் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. அடுத்த ப்ராசஸில் இந்த தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்காக ஒரு மிஷினில் அனுப்பிவிடுவாங்க. கட் பண்ண தக்காளியை 90 டிகிரி செல்சியஸில் 3-5 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா அரைக்கப்பட்ட தக்காளி பேஸ்ட்டை வினிகர் மற்றும் சில காம்போனண்டுகள் சேர்க்கப்பட்டு சூடான கேனில் மாற்றுறாங்க. அதுக்கப்புறமா இந்த கேன்களை எல்லாம் சரியான தட்பவெப்ப நிலையில் வச்சு கடைகளுக்கு ஹோல்சேல் பேக்கிங்க்கு இங்கே இருந்து அனுப்புகிறாங்க. தக்காளியை விளைய வைக்கிறதுலேருந்து அதை சாசாக மாற்றுறது வரைக்குமான ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். குட் பை.